சார், சபாநாயகர் இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் சிறப்பாக தான் செயல்பட்டு வராரு. எதிர்கட்சிகள் கூட சபாநாயகர் அவர்கள் வந்து பாராட்டி தான் பேசியிருக்காங்க. ஆனா என்னுடைய இந்த கேள்வி, அவர் வந்து திமுகவுடைய சபாநாயகரா இல்ல பொதுமக்களுடைய சபாநாயகர்? வந்து சட்டமன்றத்துக்கு அனைவரும் சமமாக அங்க பார்க்கப்படுறதுக்காக தானே சபாநாயகர் என்றவரு. ஒரு கவர்னரே ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொத்தடிமையா வேலை பார்க்கும்போது நீங்க சபாநாயகர்கிட்ட விட்டீங்க. ஒரு கவர்னர் அவர் அரசியலே பேசக்கூடாது, புரியுதா? ஒரு கவர்னர் அரசியலே பேசக்கூடாதுங்க, பொதுவா இருக்கணும். ஒரு திராவிட என்கிட்ட ஒரு இனமே இல்லைன்னு பேசுறாரு, அந்தாலும் நீங்க சபாநாயகர்கிட்ட வந்துட்டீங்களே. ஒரு திராவிடம் என்கிட்ட இனமே இல்லை, தமிழ் மொழியை பத்தி பேசுறாரு, இது தமிழ்நாடு இல்லை, இது தமிழகம் பேசுறாரு. ஒரு கவர்னர் வந்துட்டு அரசியல்வாதியா இருந்துட்டு பிஜேபியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரா ஆர்எஸ்எஸ் ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக்கிறாருனா நீங்க சபாநாயகர் என்ன அங்க பண்ணிருக்காரு? அவர் சபையை நடத்துறாரு, நல்லபடிதான் சபையை நடத்துறாரு. என்ன அவர் என்ன குறை கொண்டுட்டாருன்னா, அதிமுக எம்எல்ஏகள் அவர் பேச விடாம விட்டாரா? எடப்பாடி பழனிசாமி பேச வாய்ப்பு தரலையா? ஓபிஎஸ்சி பேச வாய்ப்பு தரலையா? எதிர்கட்சி வரிசை இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேச வாய்ப்பு தரலையா? எல்லாருக்கும் தான் பேச வாய்ப்பு தராரு, எல்லாருக்கும் தான் பேச குறுக்கீடு வராங்க. ஏடிஎம்கேருடைய முன்னாள் அமைச்சர்கள் அதுக்கும் தான் பேச வாய்ப்பு தராரு. இல்ல உனக்கு கொடுத்த நேரத்துல மட்டும் தான் பேசணும், நேரம் மட்டும் மைக் ஆஃப் பண்ணிட்டு ஒரு திமுக மட்டும் பேச விடுறாரு. அவரு ஒரு சீனியர், அவருக்கு தெரியும் அவர் எப்படி நடத்தணும். அவரு தனபால போய் சொல்லலாம், நீங்க இதுக்கு முன்னாடி சபாநாயகர் தனபால தெரியும் அவரை வேணா சொல்லலாம். இவரு நடுநிலைமையா தான் செயல்படுறாரு. அதுக்குன்னு அதிமுக வந்து காலி கலாட்டம் பண்ணா பாத்துட்டு சுமார் முடியுமா? சபாநாயகர் நல்லபடியா, அவர் மக்களுக்கான சபாநாயகர் தான். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர், ஆனா சபாநாயகர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவர் மக்களுக்கான சபாநாயகர். சார், சபாநாயகர் இதுவரைக்கும் சட்டமன்றத்துல சிறப்பாக தான் செயல்பட்டு வராரு. எதிர்கட்சிகள் கூட சபாநாயகர் அவர்கள் வந்து பாராட்டி தான் பேசியிருக்காங்க. ஆனா என்னுடைய இந்த கேள்வி எதுக்காகனா, இன்றைக்கு சட்டமன்றத்தினுடைய 175வது விதியின்படி ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துல உரையாற்றுகின்ற போது எந்த ஒரு குறுக்கீடும் இருக்கக்கூடாதுன்றதுதான் அந்த விதியினுடைய முக்கியமான நோக்கம். அப்படி ஆளுநர் பேசிக்கொண்டிருக்கும் போதே திமுகவுடைய திமுக கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தமிழ்நாடு வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க, பெரியார் வாழ்கள்லாம் கோஷம் போடுறாங்க, அவரை பேச விடாம தடுக்கிறாங்க. ஆனா சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவர்களை வந்து ஆளுநர் உரைய இடைமறிக்க கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு வார்த்தையும் சபாநாயகர் அவர்கள் அந்த இடத்துல தெரிவிக்கல. இதற்காக தான் இந்த கேள்வி கேட்டு, அவரு தமிழ்நாட்டினுடைய சபாநாயகரா இல்ல திமுகவுக்கு சபாநாயகரான்ற கேள்வி இதுக்குதான். அதாவது அவர் வந்து இது தமிழ்நாடே கிடையாது, இது தமிழகம்னு சொல்லிட்டு பிறகு இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இது சாதாரணமான பிரச்சனையா இருக்கு. அது யாரா இருந்தாலும் சபாநாயகர் நாற்காலியில இப்படிப்பட்ட சூழல் அப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. எவ்வளவு பெரிய வேகம், எவ்வளவு பெரிய வார்த்தை இது. தமிழ்நாடு இல்ல தமிழகம் நம்மது, அப்ப நம்மது தனி நாடுல நீ எங்க கூட வந்து சேர்றான், நீ அடிமையா வாடான்னு கூப்பிடுறான் இருந்தாலும் அப்படி கூடும்போது அது கண்ணை தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அண்ணாவை வந்து இப்போ அண்ணாவை புறக்கணிக்கிறாரு, பெரியாரை புறக்கணிக்கிறாரு, கலைஞரை புறக்கணிக்கிறாருன்னா அப்படின்னா நாங்கள்லாம் நாங்க போய் ஆளுநர் வாழ்க அப்படியே கத்த முடியும். அதெல்லாம் நடந்ததுனால அது தமிழனுடைய உணர்வு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது தமிழனுடைய உணர்வு. சபாநாயகர் நடந்துக்கின விதி அப்படியே சட்டமன்ற விதிப்படி நடந்துக்கினாரா சபா ஆளுநர் ரவி? இவர் சட்டமன்ற விதிப்படி நடந்துக்கல, சபா நடக்கணும்னா ஆளுநர் ரவி அப்படியே ரொம்ப ஒழுங்கா நடந்துக்கினாரா? சட்டத்துக்கு புறமா நடந்துக்கிறாரு இன்னைக்கு அவர். முதல்ல அவர் ஒழுங்கா இருக்கட்டும், அப்புறம் மத்தவங்களை பத்தி பேசலாம். எனவே சபாநாயகர் மக்களுக்கான சபாநாயகர் தான். இது தமிழகம், இது தமிழ்நாடு இல்ல, இது தமிழகம் அவர் சொல்லியிருக்கிறது. இது மக்கள் பிரச்சனை, தமிழர்களின் பிரச்சனை. அதனால் தமிழர்களின் பிரதிநிதியாகத்தான் இன்னைக்கு திமுகவின் சட்டப்பட்ட உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் போட்டாங்க. அது வரவேற்கத்தக்கது.